நீல்லாத நாளல்ல நாளாகுமா நீல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா ஒன்று பேதுரு 5 அதிகாரம் 12 வசனம் உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு இருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் இந்த நிருபத்தை எழுதி சில்வான் கரத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கிற அவன் உண்மையுள்ள சகோதரன். சில்வான் என்று சொன்னால் சீலாவுக்கு பேர் தான் சில்வான். ஆக சில்வான் சீலா ரெண்டு ஒரே பேர் தான். பவுலும் சீலாவும் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சீலா தான் சில்வான். அந்த சில்வான் ஆகிய சீலாஸ் அவன் உண்மையுள்ள சகோதரன். பேதுரு கொடுக்கிற நல்ல ஒரு சாட்சிங்க. இந்த சில்வான் ஒரு ரோம பிரஜை. பேதுருவுக்கு ஓரளவுக்கு படித்தவர், அதிகம் படிப்பு அறிவில்லாதவர். அதுல குறிப்பாக கிரேக்க பாஷையை அதிகம் படிக்கலவர், கிரேக்க பாஷை அதிகம் தெரியாதவர். ஆனால் அந்த காலத்தில் கிரேக்க பாஷை தான் வழக்கத்தில் இருந்தது. ஆக அந்த கிரேக்க பாஷையை நன்றாய் படித்து தேர்ந்தவன் சில்வான். ஆகவே இந்த சில்வானை பேதுரு தன்னோடு கூட வைத்துக் கொண்டார். வைத்து கொண்டு இவர் சொல்ல 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 அவன் எழுதினான். அப்படி எழுதினது தான் இந்த 1 பேதுரு 2 பேதுரு நிருபம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருவின் பர்சனல் செக்ரட்டரியாகவே இருந்தார் இந்த சில்வான். இவன் நல்லா படித்தவன், பல லாங்குவேஜஸ் தெரிஞ்சவன். ஆனால் இதை எழுத சொன்ன பேதுருவோ அவ்வளவா படிக்கல. படிப்பறிவில்லாத பேதுருவிடத்தில் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக குமாஸ்தாவாக இடுபடியாக வேலை செய்து அவர் சொல்றதெல்லாம் செய்து எழுத நிருபத்தை சொல்ற இடத்தையெல்லாம் கொண்டு போய் போஸ்ட் பண்ணுகிற அந்த சின்ன வேலையில இந்த சில்வான் உண்மையா இருந்தாயா. ஆகவேதான் சொல்றாரு இப்ப பேதுரு, உண்மையுள்ள நமது சகோதரன் ஆகிய சில்வான். அருமையானே, நமது படிப்போ நமது பொசிஷனோ அதை வைத்து யாரையும் நீ அற்பமா நினைக்கூடாது. நீங்க அதனாலே மேன்மை பாராட்டி பெருமை கொண்டு இருக்கிறது எழுந்தக்கூடாது. நீங்க நல்ல கல்வி இருக்கலாம், உயர்ந்த பதவி இருக்கலாம், ஆனால் அதை வைத்து யாரும் அற்பமா நினைக்காதீங்க. குறிப்பாக பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைக்கு வாலிப பயமாருக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ரொம்ப படிச்சிருக்கலாம், உங்க அப்பா அம்மா அதிகம் படிக்காதவா இருக்கலாம். நீங்கள் அதிகம் படித்ததால படிக்காத அப்பா அம்மாவை அற்பமா நினைக்காதீங்க. உங்களை படிக்க வச்சது அவங்க தானே சார். உங்களை படிக்க வைப்பதற்காகவே நல்ல ஸ்கூல்ல படிக்கணுங்கிறதுக்காக பிரயாசப்பட்டு ஜீவனை பணம் வைத்தவர்கள் பெற்றோர். அந்த பெற்றோர் அற்பமா நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை நீங்க உண்மையா இருந்து, அப்பா அம்மா படிப்பறி இல்லாதலா இருந்தாலும் சரி, தகுதியிலா இருந்தாலும் சரி, கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.